பாருங்க, விநாயகர் சதுர்த்தி பூஜைலாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் மாமா வீட்டுக்கு கிளம்பியிருந்தேன். மாமா வீடு வந்து ஆற்காடு பக்கத்தில், வேலூருக்கு அடுத்தது ஆற்காடு. ஆற்காடு பக்கத்தில் ஒரு இடம் பாப்பேரின் ஒரு இடத்துல மாமா வந்து அங்கே நிலம் வாங்கி அங்கேயே சின்ன ஒரு வீடு போட்டு அங்கே கோழி பண்ணையெல்லாம் போட்டு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ நாங்கள் போய் ஒரு இடம் அதை பார்த்துட்டு வந்து கிளம்பியிருக்கோம். பாருங்க, இதுதான் அந்த இடம். நாங்கள் போய் இறங்கிட்டு போங்க. இப்போ இதுதான் இங்கேருந்து இந்த லாஸ்ட் அந்த பாருங்கள், அந்த ப்ளூ கலர் தான் அதை கோழி பண்ணேன். இப்போ நாங்கள் கோழி பண்ணைக்கு தான் போகிறோம் எல்லாருமே. பாருங்கள், இந்த வழி தான் போகணும். பெரிய ஒரு 8 ஏக்கர் நிலம் அது. இந்த 8 ஏக்கர் நிலத்தில் தான் அவர் கோழி பண்ணை போட போகிறாரு. சூப்பராக இருந்தது பிளேஸ் பார்க்குறதுக்கு. பேர் இடம் வந்து பாப்பியரின்ற இடம் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சும்மா பார்த்து வரலாம் அப்படின்றத போனோம் நாங்கள். அந்த நேரத்தில் நல்லா மழையெல்லாம் வந்துருந்தது. மழையில் நல்லா பாப்பாலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா, தம்பி, பையன் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க. பாருங்கள், எப்படி தண்ணியில் நடந்து போயிட்டுருக்குதுங்க. இப்போ கோழி பண்ணைக்கு தான் போயிட்டுருக்குறோம். வீட்டில் வந்து ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கோழி பண்ணைக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். நல்ல மழை பெஞ்சிருக்குது அன்னைக்குங்க. இதுதான் கோழி பண்ணை கிட்ட வந்தாச்சு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ எல்லாத்தையும் அந்த கோழி பண்ணைக்கு தேவையானதெல்லாம் போட்டிருக்கிறாரு. போட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பாருங்கள் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போட்டு ஆல்ரெடி சின்னதாக ஒரு 15 கோழி குஞ்சு வாங்கி விட்டுருக்காங்க. இது நாட்டு கோழி குஞ்சு. இன்னும் கோழி பண்ணைக்கு கோழிகள் கொண்டு வரல. இது வந்து சின்னதாக எக்ஸாம்பிளுக்கு போய் 15 கோழி குஞ்சு வளர்த்துக்கிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பாப்பால விளையாண்டு கொஞ்சம் நேரம் பாப்பா அது கூட விளையாண்டுட்டு இருந்தா. அதை பாருங்க, இந்த கோழி பண்ணைக்கு தேவையான லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போதான் நல்லா ஒரு ரொம்ப நல்லா பெரிய கோழி பண்ணை தான் போட போறாரு. பாருங்க, நம்பிக்கை தெரியுங்கிறது. பார்த்தாவே பசங்க அதில் கூட அந்த கோழி பண்ணைக்குள்ளே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு அரைக்கணும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு அரைச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு 2 டேஸ் கழிச்சு தான் மாமா வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி வரல நாங்கள், 2 டேஸ் ஆச்சு. ஸோ தேர்ட் டேங்க வந்தோம். தேர்ட் டேங்க வந்து இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கரைக்க போகிறாங்க மாமா வீட்டில். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாமாவோட தோட்டத்துலேயே ஒரு பெரிய கிணறு இருக்குது, அதை தான் கரைக்க போகிறோம். முடிஞ்சுது, இதை கோழி பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வந்து கிணத்துல கரைக்க போகிறாங்க. நான் அதை காமிக்கிறேன் வாங்க. ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கோழி பண்ணி நமக்கு நிறைய லாபம் வரும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் விலங்கு அடித்து சாப்பிடுவோம் பாருங்க. ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாகுது. கொஞ்சம் ஜாஸ்தி ரொம்ப நீளமாக கோழி பண்ணை போட்டதுனால செலவு கொஞ்சம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். பட் எல்லாம் போட்டுவிட்டு நம்ம கோழி பண்ணை அமைச்சிட்டோன்னா நமக்கு நல்ல லாபம் வரும். பாருங்கள், ஒவ்வொன்றா செட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் இது வந்து தண்ணி, கோழி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி அந்த அடியிலேருந்து போய் அப்படியே நின்றுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணி தண்ணி நின்றுட்டுருக்கு.
பாருங்கள். நெக்ஸ்ட் வாங்க வினைகர் கரைக்கிறது பார்ப்போம். பாருங்க இப்பதான் வினைகர் கரைக்கிறாங்க. இது மாமா வீட்டில் இருந்த விநாயகர், ஒன்று மாமா விட்டது, இன்னொன்று வந்து இன்னொரு மாமா விட்டது, ரெண்டுத்தையும் இந்த கிணத்துல கரைக்கிறாங்க. இது வந்து தம்பி, தம்பி நல்லா பூஜை பண்ணி கிணத்துல கரைக்க போகிறான். பாருங்க இதுதான் கிணறு வெட்டியிருக்காங்க, நல்லா பெரிய கிணறாக வெட்டியிருக்காங்க. பச்சை மிளகாய் செடி பக்கத்துலேயும் பாருங்கள், குண்டு மிளகாய், குண்டு பச்சை மிளகாய் இது பாருங்க. விநாயகர் கரைக்க போகிறாங்க. இங்கெல்லாம் முன்னாடி சுற்றி முடிஞ்சு மூணாவது நாள் கரைச்சிடுவாங்க. கிணறு நல்லா ஆழமாக இருக்குது பாருங்க. விநாயகர் ஒருத்தர் கரைச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் அடுத்தது போட போகிறாங்க. இது நல்லா சுத்தமாக பூஜை பண்ணி கரைக்கணும். வீட்டில் பூஜை பண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டு வந்தாச்சு, இப்போ இங்கே வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு கரைச்சாச்சு. கரைச்சி முடிச்சுட்டு அடுத்தது மாமா வந்து இந்த தோட்டத்துலேயே பின்னாடி வேர்க்கடலை ஏதோ போட்டிருக்காருனாரு, அதை பார்க்க போகலான்ட்டு அதுக்கு கிளம்பணும். வாங்க அதை போய் பார்க்கலாம். இதாங்க அது பாருங்க, இதை வேர்க்கடலை போட்டிருக்காரு, நல்லா பெரிய நிறைய இடத்துல போட்டிருக்காரு வேர்க்கடலை. கொஞ்சம் செடி இதெல்லாம் நல்லா வேர்க்கடலை, ஃபுல்லாக வேர்க்கடலை செடி தான். மழை வந்ததுனால ரொம்ப சத சதன் இருக்குது இடம் பாருங்கள். சூப்பராக இருக்கானா பார்க்குறதுக்கு, வந்து பச்சை பசேல்னு மழைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, அருமையாக இருந்தது. கோழி பண்ணை முன்னாடி வீடு ஒரு ஷெட் அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை செடிங்க, அதுக்கப்புறம் கோழி பண்ணை, அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் நிலம், அது நல்லா பெரிய இடமா தான் இருக்குது. சும்மா பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் தான் எனக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் நான். இதாங்க பாருங்கள், பின்னாடியெல்லாம் ஃபுல்லாக அந்த பனை மரம் சொல்லுவாங்களா அந்த மரம் வச்சுருக்காரு. நாங்கள் நின்று ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப நல்லா, ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இது சான்ஸ் இன்னும் டைம் கிடைக்காது. ஸோ வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம். பாருங்கள் தம்பி பையன் பாப்பா உள்ளே வர முடியாமல் ரொம்ப சேராக இருக்குது. ஸோ அதனால் அப்படி மெதுவாங்க நிற்கிறாங்க எல்லாம் பாருங்க. என் ஸ்லிப்பர்லாம் ஃபுல்லாக மண்ணில் புதஞ்சிருச்சு, அவ்வளோ சேராக இருந்துங்க. ஓகே முடிச்சு பார்த்து முடிச்சாச்சு. சரி நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப ஈவினிங் ஆனதுனால கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம் மாமா வீட்டிலேருந்து. கழுவிக்கலாம் போமா. போகிற வழியில் என்னோடய ஸ்லிப்பர் வேறு அறந்து போச்சு, நல்லா சேத்துக்குள்ளே போய் மாட்டி என் ஸ்லிப்பர் ரெண்டாக போயிடுச்சு. ஸோ வெறும் காலம் தான் நடந்து போனேன். நீ பாரு உங்களுக்கு தெரியும், வெறும் காலம் பயங்கரமான முள்ளி இடமெல்லாம். பசங்களாம் இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி பையனில் போனதே இல்லை என் பசங்கள் ரெண்டும். ஸோ அதனால் இது எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அன்னைக்கு. முடிஞ்சது செருப்பு ஸ்லிப்பர் அலைஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சீரெல்லாம் கழிச்சாலும் அந்த மழை தண்ணி கழுவி சொன்ன முடியும். ஓகே ப்ரின்ஸு தான் ரெண்டு நாள் வீடியோ தான், நெக்ஸ்ட் பார்ப்போம் இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் தம்பி கொஞ்சம் எடுத்துக்கிறான் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு